ஹாய், இந்த விபிஎஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதோட சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் இப்ப நீங்க பாக்க போறீங்க. தூக்கம் வருதா? தூங்கு. ஓ, கதை சொல்லணுமா? ஒரு ஊர்ல இந்த கதை வேணாமா? நான் இன்னும் கதையே சொல்ல ஆரம்பிக்கல. ஓ, அம்மாவை வர சொல்லணுமா? ஒரு காக்கா இருந்துச்சான். இது அந்த தண்ணி தாகம் எடுத்த காக்கா இல்ல, இது அந்த நரி வடைய திருடின காக்காவும் இல்ல. என்ன நரி சீச்சி இந்த பழம் புளிக்கும் சொல்லிச்சா? என்னமா, உனக்கு கதை வேணுமா வேணாமா? கண்ணு மூடு, தூங்கிட்டு நான் சொல்ற கதையை கேளு. ஒரு ஊர்ல, ஐயோ கதை மறந்து போச்சே. ரெடி, கதை சொல்லவா? ஒரு ஊர்ல, பாப்பா தூங்கிட்டியா? அது போல எங்க விபிஎஸ் டீச்சர்ஸ் நிறைய லெசன்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணத நீங்களும் பாருங்க. நன்றாகவும் விபிஎஸ் 2023. ஒன்றாகவும் 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 நன்றாகவும் விபிஎஸ்
2023 ஒன்றாவோம் நன்றாவோம் விபிஎஸ் 2023 விபிஎஸ் என்பது விடுமுறை வேதாரண்யம் பள்ளி. இந்த விபிஎஸ் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த பக்கத்துக்கு ரொம்ப நன்றி. பசங்கள்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. டான்ஸு, பாட்டு, கேம்ஸு, பைபிள் ஸ்டோரி இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டாங்க. ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. இந்த நாட்களில் இறை வார்த்தையை பாடல்கள் மூலமாகவும் கதைகள் மூலமாகவும் எளிய முறையில் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு விருப்பமான விளையாட்டு மற்றும் மனப்பாட பகுதிகளில் இந்த விடுமுறை வேதாளர் பள்ளியானது சிறப்பாக நடைபெற்றது. இந்த வருஷம் பிபிஎஸ் வந்து ஒன்றாகவும் நன்றாகவும்ன்ற ஒரு தலைப்பில் இன்னைக்கு வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பிபிஎஸ்ல வந்து நான் பிள்ளைங்க வந்து நிறைய வந்து எஃபர்ட் போட்டிருந்தாங்க. நல்லா படிச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க. பாடல்கள் மூலமாகவும் சரி, அதில் இருக்கிற பாட்டு எல்லாமே நல்லா ஆக்ஷனோட நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. அவங்க சொல்லி கொடுக்குறது, அவங்க அதை ஆர்வமாக கற்றுக்கிறது, கேசப்பா பற்றி தெரிஞ்சுக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ பிபிஎஸ்ன்னு சொன்னால் ஒரு மகிழ்ச்சியான தருணம். அது பிபிஎஸ்னாவே குழந்தைங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோடு வருவாங்க. இந்த பிபிஎஸ் பற்றி சொல்லணும்னா பிள்ளைங்க வந்து ரொம்பவே உண்மையில் ஆக்டிவாக இருந்தாங்க. நான் வந்து இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தேன் பிபிஎஸ்க்கு. நம்மளுடைய ஆலயத்தில் விபிஎஸ் வகுப்புகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. விபிஎஸ் வகுப்பின் மூலமாக என்னுடைய பிள்ளைகளின் உள்ளத்தில் இறை வார்த்தையை பதிய செய்து அவர்கள் அந்த வார்த்தைகளை தங்களின் வாழ்வில் கொண்டு சென்று அவர்கள் இவ்வுலகத்தின் நற்சாட்சி பெற்றவர்களாக இறைவனின் சாட்சிகளாக வாழ்வதற்கும் அதோடு திரு அவையின் தூண்களாக அவர்கள் மாறுவதற்கும் அன்பு என்ற சங்கமத்தின் மூலமாக அவர்களை ஒருங்கிணைப்பதே இந்த விபிஎஸ் வகுப்புகளாகும். விபிஎஸ் என்றால் வொக்கேஷனல் பைபிள் ஸ்கூல். இது வந்து குழந்தைங்களுக்கு அவருடைய ஆத்மத்துக்காக நல்லா உதவி செய்யும். கடவுளை பற்றி அறியறதுக்கு நன்றாக உதவி செய்யும். குழந்தைங்க வரும் ஒரு உற்சாகமாக நல்ல ஒரு சந்தோஷமாக ஆக்டிவாக செய்கிறதுக்கு இந்த விபிஎஸ் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாகவே இருந்தது. விபிஎஸ் வந்து குழந்தைங்களுக்கு சிறு வயதிலே ஞானத்தை ஊட்டும் ஒரு வகுப்பு. அது எல்லா மக்களுக்கு எல்லா மாணவர்களுக்கும் சென்றடைய வேண்டும். பெற்றோர் அதற்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும். இதுவே அவர்களுடைய ஆணிவே, வாழ்க்கையின் ஆணிவே. இந்த பிபிஎஸ் ஸ்கூலில் நான் இன்னைக்கு தான் இந்த இயர் தானே வந்து முதல்ல வந்தேன். எல்லா டீச்சர்ஸும் அவங்களுடைய எஜுகேஷனை கொடுத்தாங்க. அது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. நம்ம சிஸ்டர்ஸோ இல்லை மற்ற கூட இருந்த டீச்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பாட்டு அப்புறம் அந்த ஒரு ஒளிப்பதிவு மாதிரி போட்டாங்க. எல்லாருமே கடவுளை ஈஸியாக தெரிந்து கொள்றதுக்கு மிக மிக உறுதுணையாக இருந்தாங்க. குழந்தைகளோட குழந்தைகளாக வந்து தன்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு நன்றாக அவர்கள் இயேசுவை பற்றி அறிய மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இது இந்த பயன்பாட்டை இந்த சூழ்நிலையை குழந்தைகள் நன்றாக பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று நாங்கள் ஆசிரிய பெருமக்கள் அனைவரும் விரும்புகிறோம். ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் பிபிஎஸ் வர்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸ்கூல்லன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக போகும், வரணும், ப்ரேயர் பண்ணணும், அப்புறம் பீரியட்ஸ் படி, சப்ஜெக்ட் வைஸ் படி அவங்க படிக்கணும். ஆனால் இங்கே அது பிபிஎஸ்ன்னு சொன்னால் இப்போ 5th எயித்து வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்கன்னா அண்ணா அக்கா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசுவாங்க. நாம் பிபிஎஸ்க்கு வந்திருக்கோம், பைபிளை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம். பைபிள்னு சொல்கிறத விட இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம். கேட்டிசம் வருவாங்க, கொஞ்ச நேரம் தான் படிப்பாங்க, ஆனால் பிபிஎஸ் வந்து ஆஃப்டே இருப்பாங்க. இந்த குழந்தைகளுக்கு கற்பித்தது நான் மிக பெருமிதம் கொள்கிறேன். குழந்தைங்களுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறது, என்ஜாய், பிள்ளைங்க டான்ஸ் ஆடுறது, அந்த மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சியும் நாம் கொண்டு வரோம். அது இல்லாமல் ஒன்றாகவும் நன்றாகுன்ற தலைப்பு வந்து எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பசங்களும் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உணவு கொடுத்தாங்க, அப்புறம் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான விபிஎஸ் கிளாஸாக இந்த நான் நினைக்கிறேன். என்னுடைய இது பிள்ளைங்களோட ஆர்வம் வந்து நல்லா இருக்குது. நான் நினச்சா சின்ன பிள்ளைங்க ரெகுலராக வருவாங்களா அப்படின்னு பார்த்தா எல்லா நாளுமே கரெக்டாக வந்தாங்க. வசனமும் சரி எல்லாமே வந்து கரெக்டாக மனப்பாடம் பண்ணி நல்லாவே சொன்னாங்க. கடவுளோட வார்த்தை சொல்லும் போது இங்கே சோஷியல் வந்து வீடியோஸ் மூலயமாலாம் ப்ளே பண்ணியிருந்தாங்க. நிறைய கேம்ஸ் இருந்தது. எல்லா இறை வார்த்தையை பற்றிய கேம்ஸ்லாம் நல்லா பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த வருஷம் பிள்ளைங்க வந்து நல்லா ஆக்டிவாக இருந்தாங்க, நல்லா பண்ணாங்க. நாங்கள் பிள்ளைகளிடமிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் இந்த நாட்கள் மிகுந்த பயனுள்ளதாக அமைந்ததை நினைப்பதில் நான் பெருமிதம் அடைகிறேன். ஒன்றாவோம் நன்றாவோம் பிபிஎஸ் 2023 இந்த வகுப்பிற்கு ஆசிரியராக வந்ததற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த பங்கு தந்தையவர்களுக்கும்
என்னுடன் பயணிக்கும் ஆசிரியர் பெருந்தளிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிந்து கொள்கிறேன். விபிஎஸ் 2023 எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்துச்சு. அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் சந்தோஷம் கொடுக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அடுத்த வருஷம் விபிஎஸ் 2024 பார்க்கலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் மரியர் ஆண்டனி. பாய்.